ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா இந்த உலகக்கோப்பையில கிரிக்கெட்டின் ஜாம்பவான்களான சச்சின், கோலி, தோனி போன்ற வீரர்கள் எல்லாம் செய்யாத சாதனையை இந்த போட்டியின் மூலமா சதம் அடிச்சு ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இன்று நடந்த லீக் போட்டியில இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 50 ஓவர் முடிவிற்கு 337 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி 31 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிட்டாங்க. இதுல இந்திய அணியில அதிகபட்சமா துவக்க வீரரான ரோஹித் சர்மா 102 ரன்கள் அடிச்சாரு. இந்த உலக கோப்பையில அவர் அடிக்கும் 3rd சதமாகும் இது. இதன் மூலமா ஒரே உலக கோப்பையில 3 சதங்களை அடிச்ச 2nd இந்திய வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை இவர் செஞ்சிருக்காரு. இதற்கு முன்னாடி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி மட்டும்தான் இந்த சாதனை செஞ்சிருக்காரு. சௌரவ் கங்குலியோட இந்த அரிய சாதனைய இதுவரைக்கும் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, தோனி போன்ற எந்த ஒரு வீரர்களுமே செஞ்சது கிடையாது. தற்போது முதன்முறையா இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அவருடைய சாதனையை சமன் செஞ்சிருக்காரு. அதே போல இந்த உலக கோப்பையில மேலும் ஒரு சதத்தை ரோஹித் சர்மா அடிச்சார் அப்படின்னா சௌரவ் கங்குலியோட சாதனையை முறியடிக்கிறதுக்கு ரோஹித் சர்மாவுக்கு அதிகமான வாய்ப்பும் இருக்கு. துவக்க வீரராக களமிறங்கின ரோஹித் சர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின போதிலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே ஸ்லோவா விளையாடிய காரணத்தால இந்த போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவிட்டாங்க. அதே போல இன்னும் ஒரு போட்டியில ரோஹித் சர்மா சதம் அடிச்சு சௌரவ் கங்குலியோட சாதனையை முறியடிப்பாரா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.